அதுதான் இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோக்கோ பிரின்சஸ். நம்ம சேனலில் எப்போதுமே ரிவ்யூ வீடியோஸ் இல்லை டிஐஒய் வீடியோஸ் தான் நிறையா பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் நாங்கள் செஞ்சு காட்ட போகிறேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன் சூப். தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கார்ன், ஆனியன், கார்லிக், மில்க். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாவே போதும், ஈஸியாக அந்த சூப் நம்ம செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லாவே கிரைண்ட் பண்ணிக்கணும் பேஸ்ட் மாதிரி. ஏன் நம்ம பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ண சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளோட சூப் வந்து நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கடாயை வச்சுருக்கேன். கடாயில் வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆனியனையும் கார்லிக்கையும் நல்லா சாட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கார்லிக் போட்டுடலாம். கேரமலைஸ் ஆகணும், அதாவது ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா நீங்க சாஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஆனியன்ஸ் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கார்ன்ஸ் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வதக்கும் போது பட்டர் இல்லை கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதில் நல்லா திக்காக இருக்குது. உங்களுக்கு திக்காக வேணும்னா வாட்டர் ஆட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக காய்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த இது டேஸ்ட் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம சூப் ரெசிபி வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக மேலே க்ரஷ்டு பெப்பர் கார்ன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம கொரியாண்டர் போட்டுக்கலாம். அதுதான் சூப் ரெடி ஆயிடுச்சு. அதுதான் இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு.